இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை எத்தனை பேர் இந்த ஃபோனோட பிராண்ட் நேம் கம்பெனி நேம் உங்களுக்கு வந்து தெரியும். 2007லேருந்து 2013 வரையிலும் உலகத்தில் நம்பர் ஒன் செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தது தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வேறு எதுவும் வந்துட்டு இல்லைங்க, பிளாக்பெரி. கிட்டத்தட்ட 2013ல் 8.5 கோடி மொபைல் ஃபோன் யூசர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க பிளாக்பெரியோட. 8.5 கோடி அப்படிங்கிறது 2013ல் பெரிய தொகை. ஏன்னா அன்றைக்கி இந்தியாவில் அவ்வளோ செல்ஃபோன் புழக்கம் அவ்வளோவா வந்துட்டு வரல, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மார்ட் ஃபோன் கேட்டகரின்னு வரும்போது. ஸோ 2013 வரையிலும் கொடிக்கட்டி பறந்துருந்த பிளாக்பெரி ஏன் திடீர்னு இன்றைக்கி பிஸ்னஸே இல்லாமல் வந்து போயிட்டாங்க? ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸில் அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்? அவங்ககிட்ட நல்ல டெக்னாலஜிலாம் வந்துட்டு இருந்தது ஒரு கட்டத்தில், பட் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஓஎஸ் ரொம்ப டல் ஆகிடுச்சு. அவங்களோட பிளாக்பெரி ஓஎஸ் யாரும் பெருசாக வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து எழுத முடியாத அளவுக்கு ஒரு டல் ஓஎஸாக இருந்தது. அண்ட் அவங்க அந்த கீபேடும் வச்சுட்டு இருந்தாங்க, ஒரு கட்டத்தில் டச்சும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற கதையாக போயிடுச்சு. ஃபர்தராக இன்னோவேட் பண்ணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி மொபைல் பேங்கிங்லேருந்து எல்லாமே இன்றைக்கி செல்ஃபோனில் வந்துச்சு, பட் அவங்க அந்த காலகட்டத்திலே இன்னோவேட் பண்ண வந்து போயிட்டாங்க. பட் இதெல்லாம் தாண்டி பிளாக்பெரிங்கிற ஒரு கம்பெனி, 8.5 கோடி யூசர்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் டேக் கேட்டகரியில் மட்டும் வச்சுட்டு இருந்த கம்பெனி இன்றைக்கி இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்துட்டு என்னென்னா, கஸ்டமர்ஸ் அவங்க லிசன் பண்ணாமல் போயிட்டாங்க. அந்த காலகட்டம் 2013ல் யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும் யூரோப்பியன் மார்க்கெட் ஆகட்டும் டச் ஃபோனுக்கு மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. மக்களுக்கு டச் ஃபோன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் பிளாக்பெரி என்ன சொன்னாங்க, நாங்கள் பிஸ்னஸ் ஃபோன், ஸோ அதனால் பிஸ்னஸ் மேனுக்கெலாம் வந்துட்டால் இந்த ஃபோன் தேவை இருக்காது, டச் ஃபோன்லாம் தேவை இருக்காது அப்படின்னாங்க. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி அந்த கம்பெனி எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு காரணம், கஸ்டமரை அவங்க கவனிக்காமல் போனது தான். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் வந்து கொடுக்கலாம். அடால்ஃப் ஹிட்லர் மற்றவங்க பேச்சை கேட்காமல் போயிட்டார். நெப்போலியன் போனபார்ட்டே ரஷ்யா மேலே படையெடுத்து போகாதப்பா, இந்த டைமில் போகாதப்பான்னு நிறையா பேர் அட்வைஸ் பண்ணாங்க, காது கொடுத்து வந்து கேட்கல. பிஸ்னஸஸ் எடுத்துக்கோங்க, உங்களில் எத்தனை பேர் உங்கள் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறீங்க, இல்லை சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? 1000 விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி கம்பெனிஸை. லிசனிங் அப்படின்னு வரும்போது கவனித்தல், ஒருத்தர் என்ன சொல்ல வராருங்கிறத உற்று கவனிக்கிறது மூலியமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா டெஃபனாக்டாக வந்து முடியுங்க. இன்றைக்கி தான் அதுக்கு தான் இந்த டாபிக், லென் மீ யோர் இயர்ஸ், உங்கள் காதுகளை கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தலைப்பாக வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இஸ்பிரிட் தமிழ் நேயர்கள் மற்றும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நம்மளோட இஸ்பிரிட் தமிழ் யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் முதலில். அண்ட் ரெண்டாவது, என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா மேலே வந்து கார்ட் போட்டிருக்கேன், என்னோடய வீடியோஸை நீங்கள் இன்னும் நீங்கள் போய் வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த லிசனிங், கவனிக்கிறது வரும்போது நீங்கள் எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஏன் நீங்கள் கவனிக்கணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிடும், டவுட் வராது. ஒரு வேலையை நீங்கள் ஒரு தடவைக்கு மேலே செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படாது அப்படிங்கிறலாம் உண்மைதான். சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே கடைக்கு போய் தோரம்பருப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு 1/2 கிலோ, உடச்சி உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, பாசிப்பயிறு 200 கிராம், இதெல்லாம் வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க. கடைக்கு போனதுக்கப்புறம் தான் டவுட்டே வந்துட்டு வரும், கடலைப்பருப்பு 1 கிலோவா 200 கிராமா அப்படிங்கிற டவுட் வந்து எங்கே திரும்பி நான் அங்கிருந்து லொங்கு 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 சைக்கிளை மேய்ச்சிட்டு வந்து அம்மா என்னம்மா சொன்னேன்னு சொல்லி கேட்டுட்டு திட்டு வாங்கிட்டு திரும்பி கடையில் போய் கரெக்டான பொருள் வந்து வாங்கிட்டு வருவேன். அப்போ கவனிக்கிறது மூலிமா இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் ஏன் நீங்கள் கவனிக்கணுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து தரேன், உங்கள் மைண்ட் ஓப்பனப் ஆகுங்க. நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி மைண்ட் ஓப்பனப்பே ஆக மாட்டேங்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பெஸ்ட் ஐடியா நான் நினச்சிட்ருக்கேன், அந்த ஐடியாவை நான் மற்றவங்ககிட்ட போய் ஷேரே பண்ண மாட்டேன், இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவேன். ஏன்னா நான் ஷேர் பண்ணி அதுக்கு நெகட்டிவாக யாரோ சொல்லிட்டாங்கன்னா அது என்னால் ஏற்றுக்கவே வந்து முடியாது. சி, எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஐடியாஸ் பெஸ்ட் ஐடியா தான், பட் ஒர்க்கிங் ஐடியாவா இல்லையாங்கிறது தெரியவே தெரியாது. எப்படி வந்து தெரியும்? வென் யூ கோ அண்ட் டாக் வித் பீப்புள், வென் யூ லிசன் டு பீப்புள், மற்றவங்கள வந்து நீங்கள் கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு பல விடைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்துல் கலாம் அக்னிச்சிறகுகள் புத்தகத்தில் சொல்கிறாரு, நான் வளர்ச்சி அடைவதற்கு, உயர்வடைவதற்கு, விசாலம் அடைவதற்கு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறார். விசாலம்னா என்ன? உங்கள் மைண்ட் ப்ராடன் ஆகணும். ப்ராடன் எப்போ ஆகும்? மற்றவங்களோட கருத்துக்களையும் நீங்கள் மனமார கவனித்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் ப்ராடனே வந்துட்டு ஆவீங்க. எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு அனுபவம். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி
அந்த கொரோனா செகண்ட் வேவ்லாம் தாண்டவம் ஆடிட்டு இருந்த டைம் எனக்கு நல்ல பிஸ்னஸ் ஐடியா கிடச்சிது. குழந்தைங்க இன்வால்வ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா, சூப்பரான கான்செப்ட், நிறைய பேர்ட்டு வந்து பேசினேன், எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துருக்கு, நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னாங்க. அண்ட் என்னோடய மென்டருக்கு நான் கால் பண்ணேன், மென்டர்கிட்ட கால் பண்ணி இதுதான் என்னோடய பிளான், இதுதான் இந்த திட்டம், இதில் வந்துட்டு நான் இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் நான் பண்ண போகிறேன், இதுக்கு ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள்லாம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத உற்று கவனித்தேன். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், கௌதம் குழந்தைங்க இன்வால்வ் ஆகிறாங்க, கொரோனா இப்போ தான் வந்துட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வந்துட்டு வருது, நீ எங்கேயாச்சும் இந்த ஐடியாவை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு குழந்தைக்கு கோவிட் வந்தாலுமே உன் பிஸ்னஸை நீ அப்போயே க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துட்டு வரும், உன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகிடும், வேண்டாம் அப்படின்னாரு. கஷ்டமாக தான் வந்துட்டு இருந்தது, பட் அவர் சொன்னதில் அர்த்தமும் வந்துட்டு இருந்தது, ஒத்துக்கிட்டேன், இன்றைக்கி அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் லான்ச் பண்ணது போகிறேன், நான் ஏன் தப்பிச்சேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் கவனிக்கிறது தான். ஸோ உங்கள் மைண்டை ஓப்பன் அப் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் லிசன் பண்ணால் தான் வந்துட்டு முடியும். ரெண்டாவது எனக்கு பிடிச்ச இன்னொரு பாயிண்ட் என்ன, ரீடிங் பிட்வீன் லைன்ஸ். நாங்கள் கவுன்சிலர்ஸ், நான் என்னோட அம்மா எல்லாம் கவுன்சிலர்ஸ், எங்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங்காக வந்துட்டு வருவாங்க, பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வருவாங்க, இதுக்கு ஒரு தீர்வு எனக்கு வந்து கிடைக்காதா அப்படின்னு வருவாங்க. அந்த பிரச்சனையை அவங்க சொல்லும்போது சில இடங்கள் என்னாகுன்னா அவங்க தொண்டை அடைக்கும், அதுக்கப்புறம் அவங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அப்படியே வந்து நிற்கும், நான் தழுதழுக்கும். இந்த சமயத்தில் ஆஸ் அ கவுன்சிலர் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரே கேள்வி தான் வந்து கேட்பேன், அதை அவங்க அந்த இதை கவனித்து அந்த எமோஷன்ஸை கவனித்து ஒரே கேள்வி தான் கேட்பேன், ஆர் யூ ஓகே அப்படிம்பேன், ஆர் யூ ஓகே, அவ்வளோதான் கேள்வி. அவங்க ஓகேவா இல்லைன்னா அப்படியே அந்த அணை உடைந்து தண்ணி வெளியில் வர மாதிரி அந்த எமோஷன் வெளியில் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த மாதிரி வெளியில் வந்துருச்சுன்னா அதுதான் அவங்க இஷ்யூன்னு எங்களால் கண்டுபிடிச்ச முடியும், அதுக்கு அவங்களே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி வந்து கொடுப்போம். ஸோ வார்த்தைகளுக்கு நடுவில் அந்த உள் அர்த்தங்கள், சொல்லாத வார்த்தைகளையும் கவனிக்கிறது பேர் தான் உண்மையான லிசனிங் அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. இதுக்கு பேர் தான் ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ். இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே வந்துட்டு இருக்காது, பீப்புள் வில் ஸ்டார்ட் லவ்விங் யூ அலாட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஏன் லிசன் பண்ணுங்கிறக்காக மிக முக்கியமான காரணங்கள். சரி, இப்போ எப்படி வந்து நான் பண்ணுறது? முதல் விஷயம், அன்டிவைடட் அட்டென்ஷன். எங்கேயுமே உங்கள் கவனத்தை சிதறாமல் நீங்கள் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் பேசுகிறது மேலே அந்த முழு ஈடுபாடோடு நீங்கள் கேட்குறதில்ல கவனிச்சிங்கன்னா அதுதான் முதல் படி நீங்கள் லிசனிங்கில். சில பேர்லாம் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, ஆப்போசிட்டில் ஒருத்தர், அவங்க பேசும்போதே அவங்களுக்கு மற்ற சத்தங்களும் வந்து கேட்கும், இதோ இப்போ இந்த செல்ஃபோன் சத்தம் கேட்குதுல்ல அந்த மாதிரி. இதுக்கு பேர் நான் வச்சுருக்கிறது கிளாஸ் ரூம் லிசனிங் அப்படிவோம். ஆனால் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம், வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, வாத்தியார் பேசுகிற கேட்குறாங்களோ இல்லையோ மற்றதெல்லாம் வந்து கேட்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த கிளாஸ் ரூம் லிசனிங்கிறது இருக்கக்கூடாது, அன்டிவைடட் அட்டென்ஷன், இது நம்பர் ஒன். நம்பர் டூ, ரெண்டு காது கடவுள் நம்ம கொடுத்துருக்குறாரு. ஒரு காது எதுக்குன்னா அவங்க சொல்ல வர செய்தியை கேட்கறதுக்கு, இன்னொரு காது எதுக்குன்னா அவங்க ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏண்டா உன்ட்டே எத்தனை தடவை நான் சொல்கிறது, ஏன் திரும்ப திரும்ப எனக்கு வேலை வச்சுட்டே இருக்கேன், உனக்கு இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா என்ன எங்கள் அம்மா என்னை வந்து கோச்சிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து தோணும். அப்போது ரெண்டு காதை பயன்படுத்துகிறோம், ஒன்று அவங்க என்ன செய்தி சொல்ல வராங்க, செய்தி என்ன, நான் ஏதோ சரியாக செய்யாமல் போயிட்டேன், அதுதான் செய்தி. ஆனால் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஃபீலிங், அந்த உணர்வு, அவங்க வருத்தத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு ஆற்றாமையில் இருக்காங்க, அதை நான் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன்னா அந்த பர்சன் சாட்டிஸ்ஃபை வந்துட்டு ஆகிடுவாங்க. அப்போது ரெண்டு காது இருக்குது, ஒரு காது ஃபீலிங், இன்னொரு காது மீனிங், இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் எம்பத்தி. எம்பத்தினா ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட நிலைக்கு சென்று அந்த விஷயத்தை உள் வாங்குறதுக்கு பேர் தான் எம்பத்தி அப்படி சொல்லுவோம், எம்பத்தட்டிக் லிசனிங் சொல்லி சொல்லுவோம். எம்பத்தட்டிக் லிசனிங்கை நிறைய இடங்களில் நான் பார்ப்பேன், இல்லாமல் போகிறத கடைகளில் இந்த ஊழியர்கள் இருப்பாங்க, ஒரு அம்மா ஒரு பொருளை வாங்கிட்டு போயிருந்துருப்பாங்க, அடுத்த நாள் வந்து இந்த பொருள் உடஞ்சிருக்குங்க இல்லை கிழிஞ்சிருக்குதுங்க, நான் ரிட்டன் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த கடைக்காரர் சொல்லுவாங்க, ஏம்மா நீயே செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போனோம்மா, நம்ம கடை தான் ரிட்டன் பாலிசி வந்துட்டல, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போனதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. இது எம்பத்தட்டிக் லிசனிங்கே கிடையாது. எம்பத்தட்டிக் லிசனிங் இருக்கிற அந்த ஊழியர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு தெரியுது, என்னால் எதுவும் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இருந்தாலும் நான் மேனேஜர் போய் கேட்டு வந்து சொல்கிறேன், என்னால் எந்த ஒரு உத்தரவாதமும் தர முடியாது அப்படிம்பாங்க. அதாவது உங்கள் நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு வரும்போது தான் அந்த எம்பத்தியே வந்துட்டு ஆரம்பிக்குது நண்பர்களே. அண்ட் கடைசியாக நீங்கள் லிசனிங் பண்ணும்போது உடல் மொழியும் நீங்கள் வந்து கவனிக்கணும், பாடி லாங்குவேஜ். ஏன்னா பாடி லாங்குவேஜ் நிறையா விஷயங்களுக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்கும். சூரியர் படத்தில் வந்து சொல்லுவார், நம்ம ஒரு ஆங்கிள் வந்து அப்படியே அஜித்குமார் விஜய் மாதிரி தெரியவேண்டா, அப்போ அப்படியே லாக் பண்ணிடணும் அப்படிம்பாரு. அந்த அஜித்குமார் விஜய் மாதிரி எப்போ நம்ம தெரியவோங்கிறது நமக்கு எப்படி தெரியும்,
அவங்களோட உடல் மொழி மூலியமாக தான் தெரியும். ஸோ ஒருத்தர் உங்களை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, கண் அப்படியே மேலே போகுதுனாவே ஏதோ யோசிக்கிறான்னு அர்த்தம். அப்போ இந்த உடல் மொழிகளையும் நம்ம கவனித்து அதற்கும் சேர்த்து நான் பதில் கொடுக்க ஆரம்பித்தோம்னா மக்கள் நம்மை வந்து விரும்ப ஆரம்பிப்பாங்க. நண்பர்களே, ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நீங்கள் பேசுகிறத மற்றவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்களா, முதல்ல நீங்கள் மற்றவங்க பேசுகிறத கவனிக்க ஆரம்பிங்க. மற்றவங்க பேச நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க உங்களுக்கு கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பிகாஸ் அ லிசனர் கிரியேட்ஸ் அ லிசனர். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாத்தா பாட்டி, இவங்களாம் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மகிட்ட? புது சட்டை எதிர்பார்க்குறாங்களா, இல்லை விதவிதமாக சமைச்சு போடுங்கிற எதிர்பார்க்குறாங்களா? இல்லை, அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வயசாகிடுச்சு, நான் அவுடேட் ஆகிட்டேன், இன்றைக்கி நான் பேசக்கூடிய விஷயங்கள் உனக்கு ரெலவெண்ட்டாக கூட வந்துட்டு இல்லாமல் போகலாம், ஆனாலும் நான் பேசினேன்னா என் கூட ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ நான் பேசுகிறதையும் காது கொடுத்து கேட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறது சந்தோஷம் இருக்கே, அது சொல்லி மாளாது, அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, பட் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் டு தம். பிகாஸ் லிசனிங் கிரியேட்ஸ் அன் இம்ப்ரெஷன் தட் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் தெம். நீங்கள் மற்றவங்களை கவனிக்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு தான் ஆப்போசிட் இருக்க பர்சன் எண்ணிக்குவாங்க. அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு நம்ம eSpirit தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்துன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை நான் திரும்பி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். நன்றி.